அனாமிகா அவ மாமியார் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவங்க கையால புடவை தயாரிச்சு வந்தாங்க. அப்படி புடவைகள் நெசவு செஞ்ச உடனே மருமக தானே கடைகளுக்கு எடுத்துக்கிட்டு போய் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி மாமியார் மருமக வியாபாரம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல மாமியார் மருமகளோட சேலை வியாபாரம் குறைய ஆரம்பிச்சது. ஜனங்க எல்லாரும் புது புது டிசைனா விரும்ப ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க வியாபாரம் குறைஞ்சு போச்சு. மாமியார் மருமக ரெண்டு பேரும் உட்காந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல மாமியார் படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க. அம்மா அனாமிகா, இப்படி ஆகும்னு நான் எப்பவும் நினைக்கலம்மா. என்ன செய்யறது, எல்லாம் தலைவிதி. அத்தை, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? நமக்கு குடும்பம் நடத்த முடியாதா என்ன? உங்க பையன் பட்டணத்துல இருந்து பணம் அனுப்பிக்கிட்டே இருக்காருல்ல, நமக்கு அந்த பணமே போதும். நீங்க பயப்படாம உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. என்னவோ, எனக்கு ஏதோ ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மாமியார். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவங்க பையன் கிட்ட இருந்து மணி ஆர்டர் வருது நின்னு போன உடனே அவங்க கஷ்டப்பட்டாங்க. என்ன ஆச்சு அனாமிகா, என் பையன் ஏன் பணமே அனுப்பல? போன் போட்டு கொடு, நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஏதோ ரொம்ப அவசர தேவை இருக்குன்னு பணம் அனுப்பலன்னு ஃபோன் பண்ணி சொன்னாரத்த. நம்ம கூட இங்க கஷ்டப்படுறோம்ல, இங்க கொஞ்சமாவது பணம் அனுப்பியிருக்கலாம். போகட்டும் விடு, அங்க அவனுக்கு என்ன நிலைமையோ என்னன்னு தெரியலையே, கேட்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க மாமியார். வீட்டு செலவுக்கு பணம் இல்லாம எல்லாமே தாறு மாறா போயிடுச்சு. அனாமிகாவுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அனாமிகாவுக்கு மனசு சரியில்லாம அதே ஊர்ல உள்ள கோவில்ல இருக்கிற ஒரு மரத்தடியில உட்காந்து கவலைப்பட்டுகிட்டு இருந்தா. அப்போ அந்த மரம் திடீர்னு பேச ஆரம்பிச்சது. எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்னு என்கிட்ட சொன்னா நான் உனக்கு உதவி பண்றேன். முதல்ல அந்த குரலை கேட்ட உடனே ரொம்ப பயந்து அங்கிருந்து தூரமா ஓட ஆரம்பிச்சா அனாமிகா. அங்க போய் ரொம்ப பயந்துகிட்டு அந்த மரத்தையே பார்த்துட்டு இருந்தா. அப்போ அந்த மாய மரம் இப்படி சொல்லுச்சு. எதுக்கு பயந்துகிட்ட அவ்வளவு தூரம் போற? நான் உன்ன ஒன்னும் செய்ய மாட்டேன், நீ கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டது அந்த மரம். அனாமிகா பயந்துகிட்டே அங்க போனா. அந்த மாய மரம் அனாமிகா கிட்ட இப்படி சொல்லுச்சு. பயப்படாத, உண்மையில எதுக்கு கவலைப்படுறேன்னு சொல்லு. நான் எங்க மாமியார மோசம் பண்ணிட்டேன். நீ என்ன மோசம் பண்ணிட்ட? உன் கணவன் செத்து போன செய்தி உன் மாமியாருக்கு தெரிஞ்சா அவங்க உடனே செத்து போயிடுவாங்க. அது நடக்க கூடாதுல்ல, அதனால தானே செத்து போன உன் கணவன் அனுப்பினான்னு நீயே மணி ஆர்டர் அனுப்புற. ஃபோன் பண்ண சொல்லும் போதெல்லாம் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு புடவை வித்து காசு கிடைக்கல, இப்போ உனக்கு குடும்பம் நடத்த கஷ்டமா இருக்குல்ல, அதானே கதை? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா நான் ஒரு மாய மரம். சரி, இப்போ உன்னோட வியாபாரம் சரியா நடக்கலல்ல, நான் உனக்கு உதவி பண்றேன். உனக்கு தேவையான புடவைங்களை எல்லாம் நான் உனக்கு தரேன், அதை வித்தேனா உனக்கு நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரத்துல இருந்து டிசைன் டிசைனா புடவை தொங்க ஆரம்பிச்சது. அந்த மரத்துல தொங்கின சேலை எல்லாம் பார்த்து அனாமிகாவுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஐயோ, எத்தனை சேலைங்க, இந்த மாதிரி டிசைனை நான் பார்த்ததே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லா சேலையும் கையில எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஷாப்புக்கு போனா. அத அந்த கடைக்காரர் பார்த்தாரு. அனாமிகா, நீயா இதெல்லாம் தயார் பண்ண? ரொம்ப அற்புதமா இருக்குமா. இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கிற சாரீஸ் தான் வாங்கி விக்கணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இதோட விலை கூட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இதுக்கு தகுந்த ரேட்டை கொடுங்க, பழைய ரேட்டையே திரும்பி தராதிங்க அப்படின்னு சொன்ன அனாமிகா. அதுக்கு அவர் சரின்னு சொல்லி தகுந்த பணத்தை கொடுத்தாரு. உடனே அவ மணி ஆர்டர் செஞ்சு வீட்டுக்கு அனுப்புனா. அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த மாய மரத்துக்கிட்ட போனா அனாமிகா. ஏய் மாய மரமே, எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துல உன்னை பத்தி எதுவும் பேசாமே போயிட்டேன். நீ எனக்கு உதவி செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு, நீ பண்ண உதவியால தான் நாங்க மறுபடியும் மூணு வேளை சோறு சாப்பிடுறோம். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு திரும்ப திரும்ப நன்றி சொல்லி அழுதுகிட்டே இருந்தா அனாமிகா. அப்போ அந்த மாய மரம் இப்படி சொல்லுச்சு. ஐயோ, நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? எனக்கு ஒன்னும் புரியல. கவலைப்படாத அனாமிகா, உனக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அதுக்கு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த விஷயத்த உடனே நான் போய் அத்தை கிட்ட சொல்லணும். அனாமிகா, தயவு செஞ்சு இங்க நடந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாத, ஏன்னா எனக்கு உள்ள சக்தி எல்லாம் போயிடும்.
யார் என்னோட சக்தியை கண்ணால பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டுமே அது பயன்படும். வேற யாருக்கும் எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா எனக்குள்ள சக்தி எல்லாம் போயிடும். தயவு செய்து யார்கிட்டயும் சொல்லாத. சரி, நீ என் ஃப்ரெண்ட் ஆயிட்ட, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு தேவையான போது ஒவ்வொரு முறையும் நீ தரேன்னு சொன்ன. அப்படி எப்பவானும் தேவைப்படும் போது நான் இங்க வருவேன்ல. அப்போ யாராவது பார்த்துட்டா என்ன பண்ண முடியும்? நான் தான் சொன்னேனே, யாராவது என்னை பார்த்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா யார்கிட்டயும் சொன்னாதான் பிரச்சனை. ஆனா நான் உன் கூட பேசுறதை யாராவது பார்த்துட்டு தப்பி தவறி யார்கிட்டயாவது சொல்லி அவங்க வந்து அது இதுன்னு கேட்டா உன்னோட சக்தி எல்லாம் போயிடாதா? சரி, நான் இங்க இருந்துகிட்டே தான் உனக்கு உதவி செய்யணும்னு இல்ல. நான் உன் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து அங்கேயே இருக்கேன். என்னையும் உன் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஆனா இத பத்தி உன் மாமியார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களே என்ன பாக்குற வரைக்கும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாய மரம். உடனே அந்த மரம் ஒரு சின்ன செடியா மாறி போயிடுச்சு. அனாமிகா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுல ஒரு மூலையில அந்த செடிய வச்சா. அந்த செடி வீட்டுக்கு வந்த உடனே அதோட பாசிட்டிவ் எனர்ஜி வீடு முழுக்க பரவிச்சு. மாமியாரோட ஆரோக்கியம் கூட சரியாயிடுச்சு. அவங்க நல்ல குணமாயிட்டாங்க. அம்மா அனாமிகா, எனக்கு உடம்பு சரியாயிட்ட மாதிரி இருக்குமா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேம்மா. அதை கேட்ட அனாமிகா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படியே அன்னைக்கு பொழுதும் கழிஞ்சது. அதுக்கு மறுநாள் மாமியார் வேலை செஞ்சுகிட்டு இருக்கும்போது அந்த செடியை பார்த்தாங்க. அனாமிகா, இந்த செடியை ஏன் இங்க கொண்டு வந்து வச்சிருக்க? ஐயோ அத்தை, இது வீட்ல இருந்தா ரொம்ப நல்லது. நான் இங்க கொண்டு வந்து வச்ச உடனே உங்க ஆரோக்கியம் சரியாயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா, கரெக்ட் தான். இது ரொம்ப மகிமையுள்ள செடி போல இருக்கு. அதான், இது இந்த வீட்டுக்கு வந்த உடனே என் உடம்பு சரியாயிடுச்சு. நான் தினமும் இதுக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மணி ஆர்டர் வந்துச்சு. மாமியார் அந்த மணி ஆர்டரை வாங்கிக்கிட்டாங்க. அப்பா, நிஜமாவே இது ரொம்ப மகிமையுள்ள செடிதான் அனாமிகா. இது வந்துச்சோ இல்லையோ, பணமே அனுப்பாத என் பையன் பணம் அனுப்பியிருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ள போனாங்க மாமியார். அதுக்கப்புறம் தினமும் அந்த செடிக்கு ஆரத்தி காமிச்சு வேண்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாய செடி இப்படி சொல்லுச்சு. அம்மா, கொஞ்சம் தூரமா வச்சு ஆர்த்தி எடுங்க, அது என்ன சுற்ற போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு. அது பேசுறத கேட்ட மாமியார் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அனாமிகா, அனாமிகா, இங்க வா, இந்த செடி பேசுது அப்படின்னு அவசர அவசரமா அனாமிகாவை கூப்பிட்டாங்க. அனாமிகா அங்க வந்து இப்படி சொன்னா, அத்தை நீங்க ரொம்ப சத்தமா பேசாதீங்க, இது மாய மரம் அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். இப்ப நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால யாரும் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு மாய செடி சொல்லுச்சு. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மாய செடி அனாமிகா கிட்ட இப்படி சொல்லுச்சு. அனாமிகா, இன்னைக்கு உனக்கு விதவிதமான சேலையெல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு அந்த மரமா மாறி டிசைன் டிசைனா சேலைகளை கொடுத்துச்சு. அதை பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கு மாமியார் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த சேலைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு கடைக்கு போனாங்க. அதை கொடுத்து பணம் வாங்கிக்கிட்டு வந்தாங்க. அப்படி அவங்க அந்த மாய மரம் உதவியோட பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. அப்போ ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி முழுசா அந்த மாய மரம் ஒரு அழகான பெண்ணா மாறிச்சு. அனாமிகா, இங்க வா. யாரு நீங்க? ஆகாச தேவதை. ஒரு முனிவரோட சாபத்துல இப்படி மாறி போயிட்டேன். யாரு என்ன வீட்டுல வச்சு பூஜை செஞ்சு என்கிட்ட அன்பு காமிச்சு நான் செய்யற உதவிக்கு நன்றி காமிக்கிறாங்களோ அப்போ நான் என் சாபத்துல இருந்து வெளியே வந்து முக்தி அடைவேன். உங்க ரெண்டு பேர்னால நான் சாபத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் தேவையான உதவி கிடைச்சிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நிலைமையில இருக்கீங்க. இப்போ நான் ஏன் இடத்துக்கு போகணும்? ஆனா உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கறேன் அப்படின்னு அந்த தேவதை ஒரு மாய செடியை கொண்டு வந்துச்சு. ரொம்ப நன்றி தாயே. அனாமிகா, இந்த மாய செடி உனக்கு தேவையான போது வகை வகையான சேலையை கொடுக்கும். நீங்க இந்த சேலைகள் எல்லாம் வித்து பணம் சம்பாதிக்கலாம். நீங்க இப்படி சந்தோஷமா இருந்து உங்களால முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு புண்ணியத்தை கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மாயமா மறைஞ்சிச்சு. இங்க மாமியார் மருமகளும் அன்னிலேந்து அந்த தேவதை சொன்ன மாதிரி அந்த மாய செடியிலேந்து ரகரகமான சேலையை எடுத்து அதுல கிடைச்ச பணத்தை வச்சு எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராமபுரம்னு ஒரு ஊர்ல சாரதா அனாமிகான்னு மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க.
அனாமிகா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சாரதா வீட்லயே தான் இருந்தாங்க. ஒரு நாள் அனாமிகா ஆபீஸ்ல இருந்து வேலை முடிஞ்சு அவ ஸ்கூட்டியில வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. அப்பா எவ்வளவு ஃபைல்ஸ் இன்னைக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டைம் ஃபுல்லா ஆபீஸ்லயே போயிடுச்சு. வேகமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அனாமிகா வண்டிய வேகமா ஓட்டினா. அப்படி கொஞ்ச தூரம் போன உடனே காயம் பட்டு ஒரு குரங்கு எதிர வேக வேகமா ஓடி வந்துச்சு. அத பார்த்த உடனே அனாமிகா உடனே பிரேக் போட்டு வண்டிய நிறுத்தினா. அந்த குரங்கு நேர ஸ்கூட்டி கிட்ட வந்து கீழே விழுந்துருச்சு. ஐயோ என்ன இது, இந்த குரங்கு நேர நம்ம ஸ்கூட்டர்ல வந்து விழுந்துருச்சு அப்படின்னு அனாமிகா பைக்கை விட்டு இறங்கினா. இதுக்குள்ள ஒரு ஆளு வந்து கம்பால அந்த குரங்கு அடிச்சாரு. உடனே அந்த குரங்கு பயந்து போய் அனாமிகா பின்னாடி ஒளிஞ்சுக்குச்சு. அந்த ஆளை பார்த்து அனாமிகா இப்படி சொன்னா, ஏய் யாருடா நீ, இப்படி வாய் பேசாத ஜீவன் அடிக்கிற? நீ இப்படி துரத்துனதுனால்தான் அது வேகமா வந்து ரோட்ல போற ஸ்கூட்டி முன்னாடி விழுந்துருச்சு. இது செஞ்ச வேலைய கேட்டா இது அடிக்கலாமா கூடாதானே உனக்கே தெரியும் அப்படின்னு அந்த ஆளு அனாமிகா கிட்ட சொன்னான். ஓஹோ, இந்த அறியாத ஜீவன் அப்படி என்ன தப்பு செஞ்சது? இந்த குரங்கு என்னோட பழத்தோட்டத்துல வந்து நான் விக்கிறதுக்கு வச்சிருந்த எல்லா பழத்தையும் சாப்பிட்டுருச்சு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இது மேல கோபம் வருமா இல்லையா? அதுக்கு என்னமோ பஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ரெண்டு பழத்தை சாப்பிட்டுருச்சு. உன்னோட தோட்டத்துல சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாதுல்ல. பாவம், வாயெல்லாம் ஜீவனை இப்படி அடிக்க கூடாதுப்பா. பெருசா பேச வந்துட்டியம்மா. வாயில்லா ஜீவனுக்கு இவ்வளவு பரிவு இருந்தா நீயே எடுத்துக்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்க. நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு. நான் இந்த குரங்க எடுத்துட்டு போய் வளர்த்துக்கிறேன். அதுக்கு அந்த ஆளு முணுமுணுத்துக்கிட்டே அங்கேருந்து போனான். அனாமிகா அந்த குரங்க பார்த்தா. பாவம், ரொம்ப மந்தமா இருந்த அந்த குரங்க பார்த்து பரிதாபமா இருந்துச்சு அனாமிகாவுக்கு. பாவம், இந்த குரங்க பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீ என் கூட வீட்டுக்கு வரியா அப்படின்னு அனாமிகா கேட்டா. அதுக்கு அந்த குரங்கு ஆமான்னு தலையாட்டுச்சு. அப்போ அனாமிகா அந்த குரங்க தான் ஸ்கூட்டில உட்கார வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனா. அப்படியே பைக்ல போயிட்டே இருக்கும்போது இப்படி நினைச்சுக்கிட்ட அனாமிகா, இந்த குரங்க பார்த்த உடனே அத்தை என்ன சொல்லுவாங்களோ என்னவோ பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அனாமிகா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அந்த குரங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாரதா வீட்டுல இல்ல, எங்கேயோ போயிருந்தாங்க. அத்தை வீட்டுல இல்ல போல இருக்கே அப்படின்னு அனாமிகா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரங்கோட காயத்துக்கு மருந்து போட்டா. அந்த குரங்குக்கு சாப்பிட கொஞ்சம் பழமும் கொடுத்தா. குரங்கு சந்தோஷமா அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்குள்ள சாரதா வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள வந்தாங்க. எதிரே இருந்த குரங்க பார்த்தாங்க. ஏய் ஏய், என்ன தைரியம் உனக்கு, என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க, எழுந்துப்போ அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க சாரதா. அப்போ அனாமிகா உள்ளேந்து கடகடன் வெளியே வந்தா. அத்தை அந்த குரங்க திட்டாதீங்க, அத நான் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். சச்சை, இந்த கருமாந்திரத்தெல்லாம் ஏன் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன்? உடனே வெளியே துரத்திடு. அத்தை நான் சொல்றத கேளுங்க அத்தை, அது காயம் பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த குரங்கு ரொம்ப பிடிச்சிருக்க அத்தை, நான் இதை வளர்த்துக்கிறேன் அத்தை, ப்ளீஸ் 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டா அனாமிகா. அதுக்கு மருமக பேச்சு தட்ட முடியாம சரின்னு சொன்னாங்க அத்தை. சரிம்மா, இந்த குரங்கு எனக்கு பிடிக்காதது ஏதாவது செஞ்சா உடனே வெளியே துரத்திடுவேன், சொல்லிட்டேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்தாங்க சாரதா. அப்போ அனாமிகா அந்த குரங்கு கிட்ட இப்படி சொன்னா, இங்க நீ ஜாகிரதையா இருக்கணும், என் அத்தைக்கு பிடிக்காதது எதையும் செய்யாத, சரியா? அதுக்கு அந்த குரங்கு சரின்னு தலையாட்டுச்சு. இன்னிலிருந்து உன்னோட பேரு ராணி அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்கு சந்தோஷப்பட்டு கை தட்டுச்சு. அதுக்கு மறுநாள் சாரதா ஏதோ வேலையா பக்கத்து கிராமத்துக்கு ஒரு வாரத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. இதோ பாருமா அனாமிகா, நான் என் பிறந்த வீட்டுக்கு போறேன், திரும்ப வரதுக்கு ஒரு வாரம் ஆகும், நீ ஜாகிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. குரங்கு அன்னிலேருந்து அங்கேயே ஜாலியா இருந்துச்சு. அனாமிகாவுக்கு எல்லா வேலையிலையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. துணிக்கு சோப் போடுறது, பாத்திரம் தேய்க்கிறதுன்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. வீட்டை சுத்தம் பண்ணுச்சு. இப்படி ஒவ்வொரு வேலையிலையும் உதவி பண்ணிக்கிட்டு அனாமிகாவுக்கு வேலை சுமைய குறைச்சது அந்த குரங்கு. ஒரு நாள் அனாமிகா அந்த குரங்கு ரெண்டு பேரும் கறிக்காய் வாங்க பஜாருக்கு போய் திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு திருடன் எங்கிருந்தோ வந்து அனாமிகா கையில இருந்த பைய பிடுங்கிக்கிட்டு வேகமா ஓடினான்.
திருடு யாராவது திருடனை புடிங்க அப்படின்னு அனாமிகா பெருசா சத்தம் போட்டா. ஆனா யாரும் கேர் பண்ணவே இல்லை. இதுக்குள்ள அந்த குரங்கு அந்த திருடனை துரத்திக்கிட்டு போய் அந்த திருடன்கால கடிச்சிருச்சு. அதுக்கு அந்த திருடன் பயந்து போய் பைய அங்கேயே வீசிட்டு ஓடி போயிட்டான். அப்போ அனாமிகா அங்க வந்து இப்படி சொன்னான், அப்பா நீ நிறைய பணத்தை காப்பாத்திட்ட ராணி, நீ மட்டும் இல்லனா அந்த திருடன் என் பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனான். ஒரு வாரம் கடந்து போச்சு. ஊர்லேருந்து சாரதா வந்துட்டாங்க. எதிர அந்த குரங்கு நிறைய பழத்தை வச்சுக்கிட்டு தின்னுகிட்டு இருந்துச்சு. இங்க அதை பார்த்த சாரதாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்க மனுஷனே சோறு இல்லாம தவிக்கிறான், இந்த குரங்கு இத்தனை பழத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, முதல்ல இதை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அனாமிகா அங்க வந்தா. அத்தை எப்ப வந்தீங்க? அத்தை இப்பதான் வந்தேன். ஆமா, வீட்டுல இருக்கிற பழம் எல்லாம் அதுக்கே கொடுத்துட்டியா அப்படின்னு சாரதா கிண்டலா கேட்டாங்க. அதுக்கு அனாமிகா சாரதாவை பார்த்து சிரிச்சா. அத்தை, ராணிய பத்தி நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போது அத்தை குறுக்க இப்படி சொன்னாங்க, இந்த குரங்கோட ராமாயணத்தை கேட்க என்னால முடியாதுமா அப்படின்னு சாரதா அங்கேருந்து ரூமுக்கு போனாங்க. இந்த குரங்கு இந்த வீட்டுல இருக்கிறதே போதும், இதுல இதோட புராணத்தை வேற கேட்கணுமா? நானு இது வீட்டுல இருந்தா எல்லா பழத்தையும் சாப்பிடறது தவிர வேற எந்த வேலையும் செய்யாது, ஏதாவது ஒண்ணு செஞ்சு இத வழி பண்ற அப்படின்னு சாரதா நினைச்சுக்கிட்டாங்க. அப்படியே ரெண்டு நாள் போச்சு. ஒரு நாளைக்கு அடுப்படியில குரங்கு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்துச்சு. அதை சாரதா பார்த்தாங்க. அடுப்பு மேல கொதிக்க கொதிக்க சாம்பார் இருக்கு, அத இந்த குரங்கு மேல ஊத்துனா அப்புறம் இந்த வீட்டை விட்டு ஓடியே போயிடும் அது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போய் அந்த சாம்பார் பாத்திரத்தை ஒரு தட்டு தட்டினாங்க சாரதா. அந்த சாம்பார் குரங்கு மேல படுறதுக்கு பதிலா பக்கத்துல இருந்த சாரதா முகத்து மேலேயே கொட்டிருச்சு. சுட சுட சாம்பார் முகத்துல கொட்டினதும் எரிச்சல் தாங்காம சாரதா சத்தமா அழ ஆரம்பிச்சாங்க. உடனே அனாமிகா அங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அவ்வளோ சூடான சாம்பார் கண்ணுல பட்டதால பார்வை போயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அட கடவுளே, என்ன வேலை செஞ்சிட்டேன், என் கையாலேயே எனக்கு வேணை செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு இருந்தாங்க சாரதா. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா குரங்கு கிட்ட இப்படி சொன்னா, ராணி அத்தைக்கு ஏதாவது வேணும்னா நீ தான் உதவி செய்யணும் சரியா அப்படின்னு சொன்னான். அப்படி ஒரு நாள் சாரதா சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணீர் ஒப்புறதுக்காக தண்ணி டேப் கிட்ட வந்தாங்க. கண்ணு தெரியாததால டேப் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே குரங்கு வந்து டேப்பை திறந்துச்சு. சாரதா தண்ணி எடுத்துக்கிட்ட உடனே டேப்பை மூடிட்டு சாரதாவை சோஃபா வரைக்கும் கூட்டிட்டு வந்துச்சு. அண்ணிலேருந்து அது சாரதாவை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருந்தது அந்த குரங்கு. அப்படி குரங்கு உதவி செய்யறத தெரிஞ்சுக்கிட்ட சாரதா தான் தப்ப உணர்ந்தாங்க. ராணி என்ன மன்னிச்சுக்க ராணி, உனக்கு கேடு செய்ய நினைச்சு எனக்கு கடவுள் நல்ல தண்டனை கொடுத்தாரு, இன்னைக்கு என்னால பார்க்க முடியலன்னா கூட நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் செய்யற அப்படின்னு சாரதா தப்ப உணர்ந்து அந்த குரங்கு கிட்ட நன்றின்னு சொன்னாங்க.